இவரு பாட்டுக்கு ராத்திரி பொசுக்குன்னு எட்டு மணிக்கு ஏழே முக்காலுக்கு நான் பேச போறேன்னு சொல்லி எட்டு மணிக்கு பேசி செல்லாதுன்னு ரூபாய் பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கு தலைவர்களோட கருத்து இன்னும் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு ரிசர்வ் வங்கியோட கவர்னர் உர்ஜித் பட்டேல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கள்ள நோட்டுகளோட புழக்கம் நம்ம நாட்டில் அதிகமா இருக்கு அதை முற்றிலுமா ஒழிக்க இந்த ஒரு அறிவிப்பு உதவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பிரணாப் முகர்ஜி என்ன சொல்லியிருக்காருன்னா பிரதமர் மோடி என்ன நேர்ல சந்திச்சு விரிவாக எடுத்து சொன்னாரு இந்த ஒரு ஒரு நடவடிக்கை நடவடிக்கை மிகவும் எடுக்கப்பட்ட கணக்குல வராத கருப்பு பணம் வெளில வரும் இதை நான் வரவேற்கிறேன் பொதுமக்கள் பீதியெல்லாம் அடைய வேண்டாம் அரசு சொன்ன மாதிரியே பேங்க்ல உங்க நோட்டுக்களை நீங்க மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரதம மந்திரி மோடி வரலாற்று சிறப்புமிக்க துணிச்சலான ஒரு முடிவை எடுத்திருக்காரு இதனால கருப்பு பணத்திற்கு முடிவு கட்டப்பட்டிருக்கு ஜார்க்கண்ட் முதல்வர் ரகுபர் தாஸ் கருப்பு பணத்தையும் ஊழலையும் ஒழிச்சு கட்ட மோடி எடுத்துள்ள துணிச்சலான முடிவு சொல்லியிருக்காரு மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு நரேந்திர மோடியோட அறிவிப்பால நேர்மையானவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு தமிழகத்தோட பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அடித்தட்டு மக்களுக்கு மோடியோட இந்த அறிவிப்பு நன்மையை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஐநூறு ஆயிரம் நோட்டுகள் இனி செல்லாதுன்னு பிரதம மந்திரி அறிவித்ததன் மூலமா இந்திய பொருளாதாரத்துல கருப்பு பணம் கல் நோட்டு இல்லாம போகும்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருனா கருப்பு பணத்தை ஒழிக்கிற நடவடிக்கை பாராட்டத்தக்கது ஆனா இதனால சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு வைகோ கொஞ்சம் வித்தியாசமா ரொம்ப துணிச்சலான ஒரு முடிவு பாராட்டத்தக்க முடிவு இது வரைக்கும் நான் அவரை குற்றம் சாட்டி பேசியிருக்கேன் ஆனால் இந்த ஒரு முடிவை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கருப்பு பணத்தை கோடிக்கணக்கில் பதுக்குனவங்களுக்கு பேரிடியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் தலைவர் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா மகிழ்ச்சி புதிய ஒரு இந்தியா பிறந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உலகநாயகர் என்ன சொல்ல கட்சி பாகுபாடு இல்லாமல் சொல்லியிருக்காரு என்னதான் ரெண்டு நாள் நம்ம மக்களுக்கு சிரமங்கள் இருந்தாலும் புதிய ஒரு உலகிற்கு இந்தியா வந்து வல்லரசா அடியெடுத்து வைக்க இந்த ஒரு நடவடிக்கை உதவும் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம இருக்கிற பழைய ஐநூறு ஆயிரம் நோட்டுகளை வந்து பேங்க்ல கொடுத்து நம்ம மாத்திக்கலாம் அதை விட முக்கியமான விஷயம் ஐம்பது நாட்கள் அதுக்கு வந்து அவகாசம் கொடுத்துருக்காங்க ஸோ கருப்பு பணம் ஒழிக்கிறதுக்கு அரசு எடுக்கிற முயற்சிகளுக்கு கண்டிப்பா நாம் வந்து உதவணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறோங்க நான் ஸ்டாலின் அவர்களுக்கும் துரைமுருகனும் சொல்லி இருக்கிறார் ஆறு மாசத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் இளையவர் ஒருவர் ஸ்டாலினே அவர் இளையவர் என்று சொல்லிக் கொள்கிறார் இளையவர் ஒருவர் தலைமை தாங்குவார் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார் இதற்கு கலைஞர் என்ன பதில் சொல்கிறார் ஒன்று